நினைச்சா எனக்கு சிரிக்கிறத தவிர வேற எதுவும் தோணல. நீங்களும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இதேதான் வார்த்தைகளை மாத்தி மாத்தி ஏதேதோ சொல்லி பாக்குறீங்க. கடைசியில மண்ணை தானே கவரிங்க. அப்படி இருந்தும் நீங்க அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கீங்களே. முட்டாள்தனமா இருந்தாலும் உங்களோட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீர்த்தி. ஏய் நிறுத்துடி, இது முட்டாள்தனமா உனக்கு தெரியுதா? அடுத்தவங்க பொருளை அபகரிக்க நினைக்கிறது அயோக்கியத்தனம் மாதிரி, முடியாததுக்கு முயற்சி பண்றதும் முட்டாள்தனம் தான். எதுடி முடியாதது? கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி காட்டுவேன். நீங்க மட்டும்தான் இத சொல்லிட்டே இருக்கீங்க. இது உங்களோட சேர்ந்து ராமு சொன்னா ஓரளவுக்கு நம்பலாம். அவனை நான் சொல்ல வச்சு என் கழுத்துல தாலிய கட்ட வெப்பண்டி. இதுதான் பகல் கனவு கீர்த்தி. அவரு காதலிக்கிறது என்னதான், இப்ப அவரு என் மேல கோபத்துல இருக்கிறதா நினைச்சு நீங்க மனக்கோட்டையெல்லாம் கட்டாதீங்க. கிருஷ்ணோட இந்த கோபம்தான் என்னோட டார்கெட். அந்த கோவம் தான் அவரை என் கூட சேர்த்து வைக்க போகுது. அதையும் நீங்க மறந்துடாதீங்க. உரிமை உள்ளவங்க கிட்டதான் கோச்சுக்க முடியும். உண்மை தெரிஞ்சா அந்த கோபம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஏன் கிட்டிய சவால் விடுறியா? சண்டைக்கு வரவங்க கிட்ட தானே சவால் விட முடியும். ராம் எனக்காக பிறந்தவர், என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அத நீங்களும் பார்க்க தானே போறீங்க. அவன் எப்படி உன்ன கல்யாணம் பண்றான்னு நானும் பாக்குறேன். இப்பவே நான் பாதி ஜெயிச்சிட்டேன் கீர்த்தி. நான் அவரை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சொல்றது போய் நீ எப்படி கல்யாணம் பண்றேன்னு பாக்குறேன்னு சொல்றீங்களே. அப்போ உங்களுக்கு அவரு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம்?